ஆந்திராவில் உள்ள கனகதுர்கா அம்மனிடம் வேண்டியதன் பலனாகத்தான் புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கிடைத்தது என துணைநிலை ஆளுநர் தமிழிசை கூறியுள்ளார். புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 10% இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவக் கல்வி பயில வாய்ப்பு பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றதில் தனது சொந்த செலவில் மருத்துவ புத்தகங்கள், மருத்துவ உபகரணங்கள் மற்றும் உடைகளை வழங்கி துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கௌரவித்தார். தொடர்ந்து 10% இடஒதுக்கீட்டில் தேர்வு செய்யப்பட்ட மாணவிகள் தங்களுக்கு இடம் கிடைத்தது குறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். தொடர்ந்து பெற்றோர்கள் மற்றும் மாணவிகள் முன்பு உரை நிகழ்த்திய துணைநிலை ஆளுநர், கடந்த ஆட்சியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கோப்பு அனுப்பப்பட்டு திரும்பி வந்தது, மேலும் முயற்சி செய்து இடஒதுக்கீடு வாங்கப்பட்டது என்றும், ஆனால் இந்த ஆண்டு எப்படியாவது மாணவர் சேர்க்கை துவங்கப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் அதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து வலியுறுத்தினாலும் கனகதுர்கா அம்மனிடம் வேண்டியதன் பலனாகவே இந்த இடஒதுக்கீடு கிடைத்தது என்று குறிப்பிட்டார். 10% இடஒதுக்கீட்டில் மட்டும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடம் கிடைக்கிறது என்பதை விட பொது பிரிவில் கூட அவர்களுக்கு இடம் கிடைக்கும் அளவிற்கு அரசு பள்ளிகளின் தரம் உயர்ந்துள்ளது என்றும் தெரிவித்தார். மருத்துவத்திற்கான உடை அணிந்தவுடன் திமிர் வந்துவிடக்கூடாது என்றும், அதுவும் ஸ்டெத்தோஸ்கோப் போட்டவுடன் மேலும் அது 2 மடங்காக அதிகரிக்கும், அதெல்லாம் மாணவர்களுக்கு இருக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார். ஒரு மருத்துவரை விட அதிகாரம் இருந்தால்தான் சாமானிய மக்களுக்கு கூட உதவி செய்ய முடியும் என்று தெரிந்து கொண்டுதான் நான் அரசியல்வாதி ஆனேன் என்று குறிப்பிட்ட அவர், மருத்துவராக பணிபுரிவதற்கு பொறுமை அவசியம், அதை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மருத்துவ படிக்கும் பொழுது பல்வேறு பிரச்சனைகள் வரும், நட்புகள் ஏற்படும், இதில் எல்லாம் சிக்காமல் எந்த நோக்கத்திற்கு படிக்க வந்தோமோ அந்த நோக்கம் நிறைவேறும் வரை படிக்க வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கினார். இந்நிகழ்வில் தலைமைச் செயலர் ராஜீவ் வர்மா உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், மாணவர்களின் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனா்.